குழந்தை நலம் குடும்ப பலம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்னைக்கு ஆட்டிசம், அதாவது தமிழில் மதியிறுக்கம், தற்புனை ஆழ்வு அப்படிங்கிற சொல்லப்படக்கூடியதை பற்றி, நோயை பற்றி பார்க்கலாம். இந்த குழந்தைகள் வெளி உலகத்தை பற்றி கவலைப்படாமல் தனக்குள்ளேயே இருப்பாங்க. இது மனநோய் கிடையாது, மனநல கோளாறும் கிடையாது, மன வளர்ச்சி குறைபாடும் கிடையாது. இந்த ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் சில குறிப்பிட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில்களில் மிகச்சிறப்பாக வெற்றிகரமானவர்களாக கூட இருந்திருக்கிறாங்க. இந்த நோய் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் பாதித்த அனைவருக்குமே ஒரு நரம்பியல் உயிரியல் சம்பந்தமான ஒரு பாரம்பரிய கோளாறு அதில் இருக்குது. அதுதான் ஆரம்ப காரணம். அதுக்கப்புறம் அவங்க வாழும் சூழ்நிலையில் சுற்றுப்புற சூழல் காரணிகள் இதில் மிக முக்கியமாக பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. நிறையா குழந்தைகள் வந்து, இப்போது நான் முதல்லையே சில காணொலிகளில் பேசியிருக்கோம், திரை நேரம் இந்த 3 மணி நேரத்திற்கு கீழே, 2 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் தினம் பயன்படுத்தும் திரை நேரம் 3 மணி நேரத்திற்கு மேலே இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி தெரிவித்திருக்கு. இந்த குழந்தைகளில் வளர வளரத்தான் இந்த ஆட்டிசம் தொல்லை இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அமெரிக்காவில் 63 குழந்தைகளுக்கு 1 குழந்தை அப்படின்னு இந்த ஆட்டிசம் பிரச்சனை இருப்பதாக கண்டறிந்திருக்கார்கள். நம்ம ஊரில் எவ்வளவு குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம் தொடர்பான தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. ஆனாலும் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாங்க, நிறைய குழந்தைகள் இப்போது ஆட்டிசம் தொடர்பான வளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு வருகிறாங்க. இந்த குழந்தை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோடையும் எளிதில் பழக மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. கவனம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு தனியாக அப்படியே போயிட்டுருப்பாங்க. கூப்பிட்டா காது கேட்குதாங்கிற சந்தேகம் கூட நம்மளுக்கு இருக்கும். மற்ற பொருள்களில் மீது அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லா இருக்கும். சில பொருள்கள், இந்த சுழலும் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன், அதெல்லாம் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் திருப்பி செஞ்சிகிட்டே இருப்பாங்க. அவங்க வயசு 2 வயசாச்சு, 2.5 வயசாச்சு, மற்ற குழந்தைகளோடு விளையாடணும்னா விளையாட மாட்டாங்க. அவங்க தனியாக உட்கார்ந்து தனிமையில் இருப்பாங்க. சில புலன் உணர்வுகள், அதாவது கேட்பது, பார்ப்பது அல்லது சத்தம், அந்த இதெல்லாம் அதில் அவங்களுக்கு தொடுவது, இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து மிக குறைவான அளவு ஒரு உணர்ச்சி இருக்கும் அல்லது மிக அதிகமாக இருக்கும். திடீர்னு ஒரு சத்தத்தை கேட்டாங்கன்னா அப்படியே பயந்து அலறி அடித்து ஓடுவாங்க. வெளியே அந்த குழந்தைகள் வந்தாங்கன்னா அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதே பெற்றோர்களுக்கு மிக சிரமமாக இருக்கும். இந்த குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி புலனுணர்வு தூண்டுதல் குறைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அதை பொறுத்து அவர்களுடைய என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இந்த குழந்தைகள் வந்து அவங்க தினசரி வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட செயல் அப்படியே இருக்கும்னு பார்ப்பாங்க. அதில் துளி மாறினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது அவங்களுக்கு ஒத்துக்காது. சில குழந்தைகளுக்கு தொட்டால் பிடிக்காது அப்படின்னு இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா முடி வெட்டக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், மிக கஷ்டமான காரியம் அந்த குழந்தைகளுக்கு. சத்தம் அந்த குழந்தைகளுக்கு ஒத்துக்காதுன்னா ஒரு வேகமான ஒரு ஹார்ன் சத்தம் கேட்டாவோ விருக்குன்னு பயந்து அது அவங்களுடைய என்ன எதிர்வினை ஆற்றாங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் வித்தியாசமாக இருப்பாங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இப்போ கணினி முறை பயிற்சிகள் இருக்குது. சில வழிமுறைகள், அதாவது எம்சாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினர் இருக்குது, கேள்விகள் மூலமாக நாம் கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள், பேச்சு சொன்னால் அவங்க பேச்சு கூப்பிட்டோம்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க, பேச்சு சரி வந்திருக்காது, மற்ற குழந்தைகளோடு விளையாட மாட்டாங்க, குறிப்பிட்ட சுழலும் பொருட்களையே பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு மட்டும், காரணம் காரம் மட்டும் வச்சுருந்தான் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு தனியாக தனி உலகத்தில் இருப்பாங்க இந்த குழந்தைகளை. அதற்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஆட்டிசம் சம்பந்தமான பயிற்சி பெற்ற மருத்துவரிடம், நிபுணரிடம் கூட்டி சென்றால் அவர்கள் இதனை ஆட்டிசமா இல்லையாங்கிறத உறுதி செய்வாங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக 15 மாதத்துக்கு மேலே வரும். அதனால் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு தானே விரைவில் புகழ் பெறணும் அப்படின்னு நினச்ச ஒரு மருத்துவர் இதுக்கு தடுப்பூசி அப்படி காரணமாக இருக்குன்னு ஒரு கட்டுரையை தவறாகவும் வெளியிட்டார்.
ஆரம்பத்தில் அந்த கட்டுரையை ஏற்றுக்கொண்ட மருத்துவ இதழ் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய முடிவு அறிவியல் பூர்வமானதை சரியான கணக்கீடுகளின் பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அதை அந்த கட்டுரையை திருப்பி எடுத்துக்கிட்டார். சாரிங்க, நான் பண்ண தப்பு, ஒரு ஆர்வக்கோளாறின் காரணமாக தப்பான முடிவை சொல்லிட்டேன், இதுக்கு எம்எம்ஆருக்கும் இந்த ஆட்டிசம் வருவதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்றே ஒன்று, 15 மாதத்தில் எம்எம்ஆர் போடுறாங்க, அதற்கப்புறம்தான் இந்த ஆட்டிசம் தொல்லை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்டிசத்துக்கும் எம்எம்ஆருக்கும் தொடர்பு இருக்கும் என்று நினைத்து விட்டேன் என்பதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனாலும் அந்த கட்டுரை பதிப்பித்து அதை திரும்பி பெறப்பட்டாலும் நிறைய பேர் எம்எம்ஆர் தடுப்பூசியினால் இது வருமா அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரிலே போடாமல் இருந்து அந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எம்எம்ஆர் தடுப்பூசிகளினால் இவை இந்த ஆட்டிசம் வந்ததில்லை. அப்படி வந்திருந்தால் நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமான குழந்தைகள், கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வருடா வருடம் எம்எம்ஆர் தடுப்பூசியை போடுகிறார்கள், அவர்களுக்கு இந்த மாதிரி ஆட்டிசம் பாதிப்பு எதுவும் வருவது இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி நரம்பியல் உயிரியல் தொடர்பான மரபணு கோளாறினால்தான் இது வருகிறது. ஆனால் இந்த குழந்தைகளை சரியாக மற்றவர்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கும் திரை நேரத்தை குறைப்பதற்குமான வாய்ப்பினை கொடுத்தால் அவர்கள் ஆட்டிசம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து வெகு வேகமாக வெளிவருவார்கள். சரி, இந்த குழந்தைகளுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம், ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா? கிடையாதுங்க. யாராவது மருந்து கொடுக்குறேன் மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க, ஆட்டிசத்துக்கு இதுவரைக்கும் மருந்துகள் மாத்திரைகள் கிடையாது. ஆனால் ஆட்டிசம் உள்ள சில குழந்தைகள் துருதுருப்போட குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும், அதை குறைப்பதற்கு மருந்து மாத்திரைகள் இருக்கும். இந்த குழந்தைகள் தூக்கம் குறைவாக இருக்கும், இவைகளை தூக்கத்துக்கு நம்ம உதவி செய்யலாம். இந்த குழந்தைகள் மற்றவர்களோடு பழகுவதற்கு கவலைப்படும் சிரமப்படும், அவர்களுக்கு படிப்படியாக மற்றவர்களோடு பழகுவதற்கான பயிற்சிகளை தரலாம். தினசரி தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு அவங்க சிரமப்படுவாங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது மூலமாக அவங்களுக்கு அவங்களுடைய வேலைகளை செய்வதற்கு பயிற்சிகளை படிப்படியாக தரலாம். இந்த குழந்தைகளுக்கு மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் பயிற்சிகளையும் தொடர்ந்து தந்தால் படிப்படியாக ஆட்டிசம் பாதிப்பிலிருந்து இந்த குழந்தைகள் வெளிவரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் 3 வயசில் நரம்பு சீரடைவதற்குரிய வாய்ப்பு மிக அதிகம். அதனால் எவ்வளவு விரைவில் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு விரைவில் இந்த தொல்லை குழந்தைக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சுலபமாக இந்த குழந்தையை சரி செய்ய இயலும். ஆனால் பயிற்சிங்கிறது ஒரு மாத கணக்கில் இருக்குது, வருட கணக்கில் இருக்கும். மனம் தளராமல் பெற்றோர்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யலாம். என்ன விதமான பயிற்சிகள் அப்படின்னா, சொன்ன மாதிரி தினசரி வேலைகளை செய்வதற்குரிய பயிற்சிகள், கற்றுக்கொள்வதற்குரிய பயிற்சிகள், பேச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்குரிய பயிற்சிகள், மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான தொடர்பு பயிற்சி, அப்படி இந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சோம்னா குழந்தைகள் படிப்படியாக முன்னேறி தங்களுடைய வேலையை தானே செய்வதற்காக முதல்ல ஆரம்பிப்பாங்க. அதற்கப்புறம் அவர்கள் படிப்படியாக ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றம் அடைக்கும் போது வழக்கமான சாதாரண இயல்பான மனிதனாக தங்கள் வாழ்க்கையை தொடர இயலும். பெற்றோர்களே, இன்றைக்கி நாம் ஆட்டிசம் பற்றிய பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.